பதினொரு மாதங்கள் ஒரு மனிதன் தட்டழிந்து திரியக்கூடிய சைத்தானுக்கு அடிமையாகி விரும்பியோ வெறுத்தோ பாவக்கரைகளில் மூழ்கிறான் ரமலான் மாதம் வருகின்ற நேரத்தில் கூட ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்கள் நினைச்சி அதை உணர்ந்து அதுக்கு தௌபா செய்யல என்றால் பாவ பெறல என்றால் உண்மையிலே அவனையுடைய நஷ்டவாளி யாருமே இல்லை சில ஹதீஸுகளை நான் பார்க்குறோம் நாசமாகட்டும் அழிஞ்சு போகட்டும் நாசமாகட்டும் ரமலானுடைய மாதம் தௌபாவுக்குரிய மாதம் ரமலானுடைய மாதம் பாவ விமோசனம் பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு மாதம் மண் காம ரமதான ஈமானம் சாபன் மாத்த மாத்தமின் தம்பி யார் ரமலா மாதத்தில் கூலி கிடைக்கும் என்ற நல்லெண்ணத்தோடு நின்று வணங்குகின்றாரோ முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்பெண்ண ரமலான்

தன்னுடைய பாவ கரைகள் ஒரு மனிதனை புடம்போடப்பட்ட தங்கமாக மாற்றுவதற்குரிய ஒரு மாதம் தான் இந்த ரமலா மாதம் இட நெஞ்சரைகளை நாங்கள் கை வச்சு கேட்போம் ரமலா நடைஞ்சு பத்து பதினொரு நோம்பு நான் பிடிச்சாச்சு நான் எத்தனை முறை அல்லா கிட்ட கையை தூக்கி இந்த ரமலாண்டே என்ற பாவ விமோசனத்துக்காக துவா கட்டிக்கிறேன் இருபத்தேழு ஒன்று நாங்கள் கொண்டாடுற அதுக்குண்டெந்த ஏற்பாடும் இல்லை எல்லா நாட்களும் எங்கள்கிட்ட சமமான நாட்கள் தான் இறுதி பத்தை மட்டும் கொஞ்சம் பிந்திய நேரத்தில் போட்டு தொழுவோம் இவ்வளோதான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்போ இங்க மவுனையை முன்னால் உட்கார்ந்து இரவில் செய்த பாவம் பகலில் செய்த பாவம் அல்லது வேறு ஏதாச்சும் ஒன்றை சொல்லி கிழிப்புள்ள தௌ இங்கே இல்லை அப்போ தௌபாண்டா என்ன பாவ விமோசனம் என்று ஒரு மனிதனை பொறுத்த மட்டுக்கும் அண்ட நெஞ்சறையில் வரணும் நபித்தோழர்கள வாழ்வை நீங்கள் பார்த்தால் பாவங்களுக்கு முன்னால் அவங்க அதை பயந்த மாதிரி வேறு எதையும் பயப்படலை மரண தருவாயில் நம் முன்னோர்கள் சாலிகங்கள் எமக்கு முன்னர் வாழ்ந்த மிகப்பெரிய நபிமார்கள் மிகப்பெரிய அதாவது சஹாபாக்கள் மரணிக்கின்ற தருவாயில பயந்தது பாவத்தை தான் நெருக்கமான ஒரு நண்பர் தான் உமர்ஹத்தாப் ரஜியல்லான் இந்த பூமியில சுவன சுபசோபன சொல்லப்பட்டவர் ஜமாவுடைய கொள்கை அவர்கள் யாரு அதாவது சொர்க்கத்துக்கு போகின்ற ஒருவர் சந்தேகம் இல்லை யார் சரி சந்தேகப்பட்டால் முஸ்லீமுடைய வட்டத்திலிருந்து தூரமாக விடுவார் உமர்கத்தா பிரசில் அவங்க அல்லாட தூதர் உமரும் பில் சென்னா அபுபக்கர் பில் சென்னா உமரும் பில் சென்னா உஸ்மான் பில் சென்னா அலியும் பில் சென்னா தலா பில் சென்னா ரசூல் நாங்க பத்து பேரை சுப சுபன சுபசோபன சொன்னாங்க அதுவல்லாது இன்னும் பல பேர் ரசூல் நாட வாயால் சொற்கவாதின்னு சொன்னாங்க உமர்கத்தா பிரசில் நாடுனாங்க அபுலு அல் மஜூசியால் குத்தப்பட்டு உணவு உணவுக்குடல் வெட்டப்பட்டு படுக்கையில் கிடத்தப்பட்டிருக்கிறாங்க பாலை கொடுத்தாங்க தேனை கொடுத்தாங்க தண்ணியை கொடுத்தாங்க எல்லாம் அவுட்டில் போகுது இப்போ ரத்தம் பீறிட்டு போகுதே ஐநூறு கொஞ்சம் வயசாளியை சொன்னாங்க மகன் மடியில் தூக்கி வச்சுக்கோ ஹலீஃபா அவர்களே உங்களுக்கு ஒரு பஞ்சவர்ணம் எத்த தரட்டுமா மடியில் தூக்கி வைக்கட்டுமா ஒத்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க கொஞ்சம் தூக்கி பிடி ரத்தம் அதாவது அவர் அப்துல்லா பின் உமர் உமர மகன்கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் தூக்கி பிடிங்க ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாகும் முருகத்தா பிரசியெல்லாம் நாங்கள் சொர்க்க சுபசோபன்னு சொல்லப்பட்டவர் மகுத்தா போகிற கடைசி டைம் என்ன தெரியுமா சொன்னாரு உங்களுடைய பஞ்ச மடியும் வேண்டாம் பஞ்சவர்ண மெத்தையும் வேண்டாம் அருமை மகனை என்ன கீழே போடு பீரிட்டு ஓடுகின்ற ரத்தங்களை பார்க்கின்ற ரஹ்மான் இந்த உமரை மன்னிக்கலாம் இது சஹாபாக்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாட தூதர் இன்னி அக்சரமின் சபையின மர்றா அக்சரமின் மேத்த மர்றா ஒரு நாளைக்கு நான் எழுபது தடவைகளுக்கு மேலாக நூறு தடவைக்கு மேலாக அஸ்தகிருல்லாக அதையும் வா தூபியிலை கிளிப்பில்ல தௌபா இல்லண்டா அல்லாட தூதர் சொன்ன பிறகான தௌபா செய்வோம்டா பாவ விமோசனம் கேட்குற அளவுக்கு பயனுற காரணம் இங்கே தொழுவிட்டு போகிறோம் தெரியா குறைந்த பட்சம் கொஞ்சத்தை வச்சு குளோணும் அது எதுக்கு தாஜத்தில் எழும்போனும் ரப்புல்லால் நல்லா கீழ்மானத்துக்கு இறங்குற நேரம் என்ன பார்த்து கேட்குற நேரம் யாரும் சரி அழைப்பு வாங்கிக்கிறாங்களா கொடுக்க தயாராக இருக்கிறேன் கேட்குறவங்க கேட்குறா கேளுங்க தாரேன் முறையிடுறவங்க கேட்குறா முறையிடுங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரச்சனைகள் இருக்கிறா சொல்லுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தாரேன் இப்படி கேட்கக்கூடிய ரஹ்மான் ஒவ்வொரு நாளும் இறங்குறான் ரமலான்ல தான் நாங்கள் சஹரு கிளம்புறோம் ஒரு ரெண்டு மணி கிளம்புறது என்ன பிரச்சனைக்கு ரெண்டரை கிளம்புறது என்ன பிரச்சனைக்கு எழும்பலாம் நாம் நீயத்து வைத்தால் தகஜத்து கிளம்பணும் என்று நினைச்சால் என்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் எனக்கு மரணம் வரணும்ன்றது ஒவ்வொரு மூமியினுடையவும் ஆசையாக இருக்கும் என் ரப்ப நான் சந்திக்கிற நேரம் பாவக்கறைகள் இல்லாமல் நான் அவனை சந்திக்கணும் சகோதரர்களே இந்த இடத்துல யாருக்கு தெரிய சொல்லுமா பேசுறேன் எனக்கு கேட்குறவங்களுக்கு பாவம் என்னால் செய்யப்பட்டில்லை திட்டம் தீட்டி நாங்கள் செஞ்சில்லை பெரும் பாவங்கள் செய்யலை விபச்சாரம் செய்யலை களவெடுக்கலை பொய் பீசல்ல ரீதியில் சிறு சிறு பாவங்கள் நிறைய நடக்கத்தான செய்தி அதையும் மீறி நாங்கள் பெரிய பாவம் தான் செஞ்சிட்டோமே இப்போ தௌபாவே இல்லையா இப்போ நிறைய பேருடைய சிந்தனை எப்படி இருக்குண்டா நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் மௌலவி நான் இப்படி தப்பாக நடந்துட்டு நான் வேற வரையும் செஞ்சுக்கிறேன் எங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு இல்லை ஆகவே வாழக்கூடிய கொஞ்சம் காலத்தில் என்ஜாய் பண்ணிட்டு போம் ஏ அவங்களா முடிவு செய்கிறாங்க எங்களுக்கு தௌபா இல்லைன்னு சொல்லி குல் யா இபாத் எல்லதின் அஸ்ரஃபு அலாம் புசியும் தங்களுக்கு தாங்களே இனி இல்லை என்ற அளவுக்கு பாவங்களை செய்து 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 குவித்து கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாட வசனம் இப்போ பாருங்க குல் யா இபாதி அல்லதின் அஸ்ரஃபு அலாம் புசியும் தங்களுக்கு தாங்களே இஸ்ராப் இனி இல்லைன்ற அளவுக்கு பாவங்களை செஞ்சு 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 குவித்து கொண்ட எப்படி சொல்லணும் கடுமையா பேசிக்கணும் என்னுடைய அடியார்களே லா தக்ன தூமிர் ரஹ்மத்துல்லா உங்களோட அல்லாஹ் அருக்கடை எழுதிங்க என்று ஆசை கொள்ளவானாம் அல்லாஹ் நான் இன்னல்லா எகபெரு துனோப ஜமியா நான் எல்லாத்தையும் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் இப்போ நாங்க என்ன செய்யணும் நாங்க செய்கிறவைகளை முற்படுத்துகின்ற தன்மை

உள்ளத்துல ஏதோ என்ற சுமந்தின்னு நாம போகணும் ஏதோ ஒரு மாற்றத்தோட போகணும் இல்லென்றா இந்த பயான் அவர்களோட நோக்கம் இந்த பயானில வேலையும் இல்ல அல்லாட சூர சொல்லுகின்ற செய்தியில நான் எங்க நிற்கிறேன் இன்னல் மூமின் எராது பஹு கண்ணஹோ காய் தன் த தஜபல் யஹா ஐயா காளை இம்மா புகாரைமுள்ள பரிசை செய்தி ஒரு மூமீன் தன்னுடைய பாவத்தை எப்படி நோக்குவான் மூமின்ற பார்வை போய் பேசிட்டான் களவெடுத்துட்டான் குடும்பங்களை பிரிச்சிட்டான்

பாண்டால் ஃபாஞ்சிர் ஒரு பாவி செஞ்சு 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 வாழ்க்கையே பாவம் கணக்கே இல்லாதவன் இராதுனு பகு கெ து பாபி மர்ராளான் பிஹி காலபிஹி ஹாக்கதா எப்படி ஒரு பாவி பாவத்தை செஞ்சு 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 பழக்கப்பட்டவன் பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா ஒரு கொசு வந்து இங்க மொச்சால் அது ஒரு கொசு வந்து இங்க மொக்கிது மூக்கு நுடியில் மொச்சா நான் ஒன்னு அடிக்காம விட மாட்டேன் அப்படியே மெது மெதுவாக போய்ட்டு கண்ணாடியை பார்த்து அடிப்போம் கணக்கெடுக்க மாட்டோம் இப்படித்தான் ஒரு பாவி பாவம் செஞ்சு 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 பழக்கப்பட்டவன் மூக்களை முக்கிற கொசுவ இப்படி விரட்டுற மாதிரி கணக்கே எடுக்காம இருப்பானாம் இதுல நான் யாரு நீங்க யாரு இந்த இடத்துல நான் நீங்கள் எங்க இருக்கிறோம் ஈமான் உறவுகளே சகோதரர்களே பாவ விமோசனம் என்பது பாவ மன்னிப்பு என்பது அது அல்லாஹின் புறம் ஒரு மூமினுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அருள் எமக்கு முன்னர் வாழ்ந்த மிகப்பெரியவர்கள் சலவுசாலிங்கள் சஹாபாக்கள் நபிமார்கள் பயந்ததெல்லாம் பாவக்கரைகளோடு நான் ரஹ்மானை சந்திக்க கூடாது கூடாது பாவங்கள் செய்த நிலைமையில் நான் அவனை சந்திப்பேனாக இருந்தால் லைஃப் லஸ்ட் முடிஞ்சு அல்லா ஆலமீன் திரையிட்டு விசாரிக்கின்ற அந்த விசாரணைக்குள்ளவர்கள் ஒருவர்களாக எங்களை அல்லாக்கி வைக்க அல்ல அழைக்கிறான் போறோம் அடுத்ததாக யாரையை சேர்ந்த வை அந்த வை நீங்களாக இருந்தால் இங்கே அழுது விழுந்து பச்சா மன்னிப்பு கேட்டவர்களாக போவோமாக இருந்தால் உலகமே எங்களை பார்க்குது முழு உலகமும் அன்று எங்களை பின்னுக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் யாருக்கும் விளங்காமல் ஒரு திற அதுகளுக்கு தெரியாது அல்லாஹ் மட்டுமேட்டு கேட்குறான் ஒன்றொண்டா ஞாபகப்படுத்துகிறான் எல்லா இடத்துல சொன்னாங்க முடிஞ்சு செத்துட்டான் அழிஞ்சிட்டான் யாரு திருவித் துருவி திருவித்துரு விசாரிக்கப்பட்டேன் அழிஞ்சி வைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் யால்லா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா இப்படி செஞ்சா ஞாபகமா 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 எல்லாம் ஞாபகம் ஞாபகம் சொல்லி கொண்டு வருவோம் சகோதரர்களே தௌபாவுடைய வாசல் ஒரு மூமினுக்கு இன்னும் மூடப்படல எங்கட மரண நேரம் வருகின்ற வரை எப்போ வரும் தெரியவே திடீரென்று அழைத்தால் போவதற்குரிய நிலைமையில் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் இருக்கிறேனா முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரர் எங்களோடு இருந்தொருவர் அன்பாக இங்கிதமாக பேசக்கூடிய ஒரு உறவு ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டு போய் ஒரு மாசம் இருக்க நினைக்கிறேன் அவருக்குரிய பாதையில தான் போனாரு பின்னால வந்த கார் அடிச்சிச்சு கண் கண்முன்னுக்கு நாங்கள் கண்ட உள்ளம் தாங்க முடியாத ஒரு ஜனாசா அல்லாஹு மகூர் சகோதரர்களே பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் விமோசனம் பெறாத நிலைமையில் மரணம் வந்தால் அவனை விட நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது ரமலா அடைஞ்சு பத்து பன்னெண்டு போயிட்டு இப்போ நான் கேட்கணும் என்ன தெரியுமா யார் ரமலான் அடைஞ்சு தௌமாவுக்குரிய வாசல் கிடைக்கலையோ அவருடைய பெரிய அநியாயம் எங்களுக்கு இதுக்கு நேரம் இல்லையா தெரியாதா சொல்ல நான் செஞ்ச எனக்கு தானே தெரியும் நீங்க செஞ்சது உங்களுக்கு தானே தெரியும் நாங்க பாவம்னு செஞ்சில்லை பொய் சொல்றாய் பாவம் செய்யாதுன்னு உலகத்துல வாழையில உலகத்தில் பிறந்த எல்லோரும் பாவம் செய்யும் நிலைமையில இருக்கிறார்கள் லவ்லான் நீங்க பாவம் செய்ய இல்லை என்றால் அல்லா ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்வார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் நீங்க பாவம் செய்யலைண்டா ஒரு சமுதாயத்தை எல்லாம் கொண்டு வருவான் அவங்க யாரு பாவம் செய்வாங்க உடனே மன்னிப்பு கேட்பாங்க இது பாவம் செய்ய தூண்ட செய்தி அல்ல உலகத்தில் மனிதன் அழுக்காறுகளோடு பாவங்களோடு தான் பிறந்திருக்கிறான் சைத்தானத்தனுக்கு பின்னால டுவெண்டி போகவர் இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஒவ்வொரு செகண்டும் சுத்தி கொண்டுதான் இருக்கிறான் அந்த வலையில சிக்காமல் வாழ்வது சிரமம் ஆகவே விழுந்து விட்டோம் என்பதற்காக நினைத்து வருந்தி அழுது விழுந்து தௌபா செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்கு